4 rupees. 10 rupees. 15. 15. 20 rupees. BTS. பாருங்கப்பா கார்ல ஷார்ப்னர் நல்லா இருக்குது. 6 rupees. எல்லாமே 6 rupees. ஸோ இந்த 10 rupees. ஓகே, கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து நம்ம நினைப்போம், அதுவே பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி வந்துருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து இது 10 ஆரம்பிக்குமா. ஸோ இது வந்து லைட் உள்ளதா? ஓ ஆமாப்பா, இது என்னது, இந்த குண்டை வந்து இந்த சைடு வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ அந்த கேமு. ஸோ இது வந்து சோட்டா பீம் தீம் மூலம் இது வந்து எவ்வளோனா தாண்டி பார்த்தீங்கன்னா இது இன்விசிபிள் பென். இந்த பென்னால் நீங்கள் வந்து எழுதிட்டு லைட் அடிச்சிங்கன்னா என்ன எழுதியிருக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷர்மென்பேட்டில் இருக்க புவனா ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே இது பார்த்திங்கன்னா 35 இயர்ஸாக இருக்குது. அண்ட் இது மாதிரி நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மெயினாக இங்கே வந்து பிரைண்டி ஸ்டிச் யாராக படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா தெரியும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி வந்து நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக யூனிக்கான ஸ்டேஷனரி. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 rupees பென்லாம் ஸ்டார்ட் ஆகுமா. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான பென்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பென்னு அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி அடிச்சிங்கன்னா அப்படியே அப்படி ஒட்டிட்டு கொஞ்சம் மாதிரி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ 10-20 நீங்கள் சூப்பர் சூப்பராக வாங்கலாம். அண்ட் இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்கா, அந்த பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புவனா ஸ்டோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஹாய்னா. ஸோ எத்தனை வருஷமாண்ணா இங்கே இருக்கீங்க? 35 இயர்ஸாக. இங்கே இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் தெரியும் நல்லா புவனா ஸ்டேஷ்னரி ஸ்டோர்னாவே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி தான் மெயினாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு பென்னு பென்சில் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோண்ணா இருக்கும்? 4 rupees. 4 rupees இருக்குது. அண்ட் இதெல்லாம் அந்த ரீட்டெயில் ரேட் நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யூனிக்கான பொருள்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ருபீஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் ப்ராண்ட்லேயும் வருது, மற்ற பிராண்ட்ஸ்லையும் இருக்கு. ஸோ இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டுமே கிடைக்கும். ப்ளூ அண்ட் பிளாக் ரெட். ஓ, ரெட்டும் கிடைக்கும். ஓகே, ப்ரொஃபஸர் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ ரூபாய்னா? 4 rupees. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் வந்து 4 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான பென்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் பென்னும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பென்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரிலாம் வரும். ஸோ இது எவ்வளோண்ணா வரும்? 25 rupees. ஓகே, ஸோ இதெல்லாம்னா அது 20. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிஎஸ் கேட்பீங்களே. ஸோ பிடிஎஸ்லேயே நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இதோட வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்னா பென்சிலோ? பென் தான். ஸோ எவ்வளோண்ணா இது? 15. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுற மாதிரி உங்களுக்கு பென்சில் இதுனா 15. திருப்பி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் விசிறிகளுக்காக விசிறி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அவங்களோட டாய்ஸோட உங்களுக்கு வந்து வருது. ஸோ இது எவ்வளோண்ணா? 20 rupees. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்னும் பென்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்வாடு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வரும்? 20. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரரோட பிடிஎஸ் வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜில் ஸ்கூல்லலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய நிறைய வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோண்ணா வரும்? இதெல்லாம் 20. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதாவது நிறைய டாய்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 15-25 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா பிடிஎஸ். ஓ, இது இந்த மாதிரி ஸ்லைட் ஆகுறதா? ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கேட் போர்டோட வருது. இது எவ்வளோண்ணா வரும்? 20 rupees. ஸோ பிடிஎஸ்க்கு நிறைய வச்சுருக்கீங்க. பிடிஎஸ் இப்போ ஃபேமஸ்ல. ஆமாம், ஸ்கூல் பசங்க விட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து இது வேணும். ஸ்டிக்கர்லாம் இப்போ அது எவ்வளோண்ணா? 10 rupees. 10 rupees. ஸோ பிடிஎஸ் ஸ்டிக்கர் நோட் புக்கு உங்களோட வால் அந்த மாதிரி ஒட்டணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிடிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நோட்டு கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நோட்டும் இருக்கும். ஸோ அதை தாண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிலில் வந்து வருது. இதெல்லாம் எவ்வளோண்ணா? 15 rupees. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டாப்பில் மட்டும் உங்களுக்கு வந்து கார்ட்டூனு மார்வல் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த பென்சிலும் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இதே எவ்வளோண்ணா? 10 rupees. 1. ஸோ அந்த மாதிரி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இரேசர் அண்ட் ஷார்ப்னர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இது என்ன விளையாடுற பொம்மையா அப்படின்னு கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் அப்படின்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு, கிவி, அம்மா வந்து பேஸ்கெட் பால், ஃபுட்பால் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோண்ணா வரும்? 10 rupees. 10 rupees வந்து உங்களுக்கு வருது. இதுவும் ஷார்ப்னரா? பாருங்கப்பா காரில் ஷார்ப்னர் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் அந்த ரேஞ்ச் தானா? ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இரேசர். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி இரேசர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ரேட்னா வரும்? 6 rupees.
6 rupees. So இதெல்லாம் flat-ஆ இருக்கதெல்லாம் எல்லாம் 6 rupees. எல்லாமே 6 rupees. So இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தீம் உடையும் நிறைய இரேசர்ஸ் இருக்கு. So பேட் ஸ்டம்ப் இந்த மாதிரிலாம் கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ரூலர்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்கேலாக உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் அது கூட வந்து வரும். ஸோ இது எவ்வளோ நான் வருது? 15 ருபீஸ்க்கு வந்து வருது. இல்லை கலர்ஸும் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசுலோ இந்த சைடு அந்த இது வந்து இது பண்ணுறதோ இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, ஐயோ இது என்னது, இந்த குண்டை வந்து இந்த சைடு வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ அந்த கேமு. ஸோ இது வந்து சோட்டா பீம் தீமோட உங்களுக்கு வந்து வருது. இது எவ்வளோ ரேட்னா 25 இது. ஸோ இது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிசைன் ஸ்கேல்லாம் கேட்பாங்க ரவுண்டு வரையிறதுக்கு. இது எவ்வளோனா 20 ருபீஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிசைன்லாம் போடலாம். ஸோ இதை க்ரீட்டிங் கார்ட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணோம், ப்ராஜெக்ட்டுக்குன்னா பண்ணலாம். நம்மளாம் 90s கிட்ஸாக இருக்கும்போது பொண்ணுங்கக்கிட்ட வந்துட்டு ஸ்கேல் வாங்கி அதாவது சாரி வளையல் வாங்கிலாம் வரைவோம். ஸோ இனிமேல் அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். ஸோ ப்ராஜெக்ட் பற்றி பேசினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ப்ராஜெக்ட்லாம் நிறைய வாங்குவாங்களாம். ஸோ இது வந்து எல்லாருமே விளையாடி இருப்பீங்க, அப்படி மேலே போட்டோன்னா அப்படி கிளிங்கன்னு வந்து வரும் இல்லைனா. ஸோ இது வந்து எவ்வளோனா 10 ரூபா. ஸோ அதே மாதிரி வந்து சின்னதாக இருக்குது. இது எவ்வளோனா 10 ருபீஸ். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ்லேயே நிறைய நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்னெட், இந்த மாதிரி மேக்னெட்டு, அப்புறம் சின்னதாக ரவுண்டு மட்டும். ஸோ ரவுண்டு வந்து ஒன்று வாங்கினா 10 ருபியா? எவ்வளோ எப்படி வாங்கிக்கலாம்? எவ்வளோண்ணா அது? ஒன்று 15 ருபீஸ். 15 ருபீஸ் வந்து வருது. இதெல்லாம்ண்ணா எல்லாமே எப்படி ரேட் இருக்கும்? இது வந்து செட் ஆகணும். ஆ செட் ஆகும். 90. ஓகே, இது 90. இது பார்த்திங்கன்னா 95. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி இன்னும் நிறைய நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க கிளிப்பு அந்த மாதிரிலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இரேசர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் எவ்வளோனா 100 ருபீஸ்க்கு வந்து தராங்க. இந்த மாதிரி யூனிகார்ன் இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது இன்விசிபிள் பென். இந்த பெண்ணால் நீங்கள் வந்து எழுதிட்டு லைட் அடிச்சிங்கன்னா என்ன எழுதியிருக்கு தெரியும். நார்மல் கண்ணோட பார்த்தா தெரியாது இல்லைனா. ஓகே, இது எவ்வளோனா 20 ருபீஸ் வந்து வருது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் ஸ்டேஷனரி கொடுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைம், அதுக்கப்புறம் இந்த சாண்ட் கிளே அதில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ வந்து விளையாடுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ? 10 ருபீஸ்ல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஸ்லைம் உங்களுக்கு எல்லா கலர்லேயும் கிடைக்கும். ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோண்ணா வரும்? 10 ருபீஸ். இது ஒரு 10 ருபீஸ். உங்களுக்கு மல்டி கலர் கிளே இருக்குது. இது வந்து சாண்டு. ஸோ இதே எவ்வளோ நான் வருது? 35 வந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இப்போ புதுசாக இருக்காம்ப்பா. ஸ்மோ ஸ்மைலிலாம் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் இது எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ தான் போ விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவே கீழே வந்துடும். விழுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துரும் நம்ம நினைப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இது வந்து இதுவும் ஸ்லைம் தானா? ஸ்லைம் தானே. ஓகே, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அதுவும் கண்ணு சூப்பராக இருக்கே. நான் ஓப்பன் பண்ணி கேட்டேங்க, பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பால் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்னா? 10 ருபீஸ். 10 ருபியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு டிசைனில் இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பர் சூப்பரான ஸ்லைம்லாம் கூட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கலராக உங்களுக்கு வந்து கிளே வந்து இந்த மாதிரி பாக்ஸோடு இருக்குது. இது எவ்வளோனா 100. ஸோ இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டப்பாவும் வந்துச்சுனால பார்த்து எடுத்துருக்கோம். 150. இதுலேயே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைம் உங்களுக்கு. இது எவ்வளோனா டோரேமான் 20 ருபீஸ். 20 ருபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்கள் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லைம் வித் அந்த கிளிட்டரோட. இது எவ்வளோண்ணா வரும்? 55. இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைம் வித் கிளிட்டரோட 20. இது பார்த்தீங்கன்னா டவர் ஸ்லைம் எவ்வளோண்ணா இது? 110. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்கள் டாயோடய உள்ள விளையாடுறது வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோண்ணா வருது? 100. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்களாம். ஒரே ஜாலி தான். இது ஓகே. இது எவ்வளோ நான் வரும்? ஸ்வானு 125. இது வீடு உங்களுக்கு 75. ஸோ இது விட்டு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சில சிலது பார்த்துட்ருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸு பவுச்சஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பவுச்சோட ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோண்ணா? 10 ருபீஸ். 10 ருபி. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கேர்ளுக்கு வந்து பிரின்சஸும் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி தீமில் வந்து வருது. ஸோ அதுக்கு அடுத்த ரேட் இதுவா? எவ்வளோ நான் வரும்? 30. ஸோ இது 30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வித் டபுள் பவுச்சோட டபுள் சிப்பரோட வந்து உங்களுக்கு வருது. இது எவ்வளோண்ணா? 35. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பென்சிலில் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குல்ல பென்சில் பவுச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துன்னா 50. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ளுக்கு தனியாக பாய்க்கு தனியாக வந்து உங்களுக்கு வருது. அண்ட் பவுச்சிலே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அகெயின். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுவும் வச்சுருக்காங்க. இதுனா 35. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டான பவுச் உங்களுக்கு யூனிக்கான அதோட ஹேண்டில் உங்களுக்கு வந்து டபுள் சிப்பரோட கொடுத்துருக்காங்க. இதுனா 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து இது 10 ஆரம்பிக்குமா? ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு 10. நம்ம அப்போலாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைட் உள்ள மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய காட்டுறாங்க. ஸோ இது வந்து லைட் உள்ளதா? ஓ ஆமாப்பா, லைட் வந்து
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு லைட் இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு பாக்ஸ், இந்த சைடு ஒரு பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லாம் இருக்குது. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்குது. ஃபைட்டு வேணுமா, ஃபைட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவுச் வித் இந்த இதோட, இது எவ்வளோ நான் வரும்? 60. அந்த லைட் பவுச், லைட் பாக்ஸ், லைட் பாக்ஸ் 125 வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் தான். ஸோ உள்ள பென் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதே எவ்வளோண்ணா? 75. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டென்சில் உள்ள பாக்ஸு. ஆனால் இந்த பாக்ஸோட ரேட் எவ்வளோண்ணா? 60 ருபீஸ் வந்து வருது. ஸோ அதை தாண்டி வந்து கேல்குலேட்டர், மேக்ஸ் போட ரொம்ப கஷ்டமாக உள்ளதுன்னா நீங்கள் இந்த கேல்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துட்டு இந்த சைடு அந்த ஷைனாக டபுள் சைடாக உங்களுக்கு வந்துட்டு வர மாதிரி வருது. ஆனால் இது எவ்வளோ ரேட்னா வருது? 125. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற பாக்ஸு. ஸோ டபுள் கம்பார்ட்மெண்ட்டோட இதுனா 55 ருபீஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா அல்லாடிமே கூட்டமாகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பென்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் பார்த்தோம். இது ஆக்சுவலி எப்படி பண்ணணும்னா, இப்படி அடிச்சிங்கன்னா அப்படி ஒட்டிக்குமா, நான் நல்லா அடிக்கலாம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ருபீலேருந்து பெண்ணெலாம் ஸ்டார்ட் ஆகுது. 10, 20, 30 கிலோ பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கள் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 35 இயர்ஸாக இருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷனும் இந்தியா ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் திருப்பி பார்க்குறேன். அண்ட் டில் டன் பை ஃபார் மீமா, வரட்டா.